க்ரீட்டிங்ஸ் ஆஃப் தி டே. நான் ஸ்ரீகாந்த். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நிறைய பேர் வந்து எங்கிட்ட இன்ஸ்டாகிராமில் வந்து என்ன க்வெஸ்சன் கேட்டிருந்தீங்கன்னா, ப்ரோ எக்ஸாம் டேட் வந்து சொல்லவே மாட்டேங்கிறாங்க ப்ரோ, ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்குது ப்ரோ, என்னால் கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்க முடியலை ப்ரோ, என்ன பண்ணுறதுன்னு சொல்லுங்கள் அப்படிங்கிற க்வெஸ்சன் எங்கிட்ட ரைஸ் பண்ணியிருந்தீங்க. ஸோ நான் வந்து ஆன்சர் பண்ண கடமைப்பட்டிருக்கேன், ஓகேவா? ஸோ இதே சுச்சுவேஷன், இதே மாதிரியே ஒரு வீடியோ ஆக்சுவலாக போட்டிருந்தேன். ஆக்சுவலாக எக்ஸாம் வந்து டேட்ஸ்லாம் அனௌன்ஸ் பண்ணல, நீங்கள் எப்படி படிக்கலாம் அந்த மாதிரிலாம் நான் வந்து போட்டிருந்தேன். ஆக்சுவலாக இப்போ அதை பார்க்காதவங்க நீங்கள் வந்து மறக்காம போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். பட் இந்த வீடியோ அதோட கொஞ்சம் மாறுதலாக இருக்க போகுது, லைட்டாக வந்து மாறுதலாக இருக்க போகுது. என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முதல் விஷயம் வந்து இட் இஸ் அ சீரியஸ் இஷ்யூ தான், இது வந்து ஒரு முக்கியமான விஷயம் தான். நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க இந்த மாதிரி வெளிலேருந்து பார்க்குறவங்க எல்லாருமே, உனக்கு என்னப்பா எக்ஸாம் போஸ்ட்போன்ட் ஆயின்னு இருக்கு, டேட்டு தெரிலனா என்னப்பா, நீ வாட்டுக்கு படிக்கிறத உட்காந்து படி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி கிடையாதுங்க, இது எக்ஸாம் டேட்டு தெரிலன்னு வச்சுக்கோங்களேன், உங்களால் ஒழுங்காக பிளான் பண்ண முடியாது. ஆக்சுவலாக எந்த டேட்டில் எந்த சப்ஜெக்டை படிக்கலாம் அப்படிங்கிறத எக்ஸாம் டேட்டை வச்சு தான் நானே வந்து பிளான் பண்ணுவேன். ஸோ நான் வந்து சப்போஸ் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இன்டர்வியூ வச்சுக்கோங்க, நான் சிஎம்ஏ குவாலிஃபைடு, பட் நான் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எக்ஸாம் டேட்டுன்னு தெரில, ஓகேவா? ஆனால் எக்ஸாம் டேட் தெரில அப்படிங்கிறதுனால நம்ம படிக்காமல் இருக்கக்கூடாதுல்ல, அது மிகப்பெரிய தப்பு. நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு 2 to 3 hours உட்காந்து படிங்க, 2 to 3 hours மினிமம் உட்காந்து வந்து படிங்க. நான் அப்படி தான் உட்காந்து படித்தேன். ஆனால் என்னோடய கேஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு, நான் அப்புறமா சொல்கிறேன். 2 to 3 hours மினிமம் உட்காந்து வந்து படிக்க ட்ரை பண்ணுங்கள், இதான் நான் வந்து சொல்கிறது. எப்படி ப்ரோ படிக்க உட்காந்து ட்ரை பண்ணுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி முன்னாடி ஒரு வீடியோ நான் சொல்லியிருந்தேன், ஃப்ரெண்ட்ஸ் கூட டிஸ்கஸ் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட கால் பண்ணி வந்து கேளுங்க, இந்த மாதிரி இந்த மாதிரிலாம் இருக்கடா சப்ஜெக்ட்ஸு, இதெல்லாம் என்னன்னு சொல்லாமே கொஞ்சம் பேசுனீங்கன்னா குரூப் டிஸ்கஷன் மாதிரி இருக்கும் அது. ஸோ குரூப் டிஸ்கஷனில் நீங்கள் உட்காந்து படிச்சிங்கன்னா ஒரு 1 hour 1.5 hours போகிறது, 1 hour 1.5 hours போகிறது உங்களுக்கு வந்து அவ்வளோ தெரியவே தெரியாது. அதுக்கப்புறமா தனியாக உட்காந்து படிங்க, அது நான் தப்பு சொல்ல, பட் நான் குரூப் டிஸ்கஷனில் அட்லீஸ்ட் ஒரு 1 hour உட்காந்து படிச்சிங்கன்னா அது 1 hour படித்த மாதிரி கவுண்ட் ஆகும். இப்போ தான் எவ்வளவோ ஆப் இருக்குங்க, ஜிமீட் இருக்குது, டீம்ஸ் இருக்குது, ஜூம் இருக்குது, போயிட்டே இருக்கு, நிறைய ஏகப்பட்ட ஆப்ஸ் வந்து இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஆப்லாம் நீங்கள் உட்காந்து படிச்சிங்கன்னா பெட்டராக இருக்கும். ஸோ இது வந்து இன்னொரு பாயிண்ட் ஆக்சுவலாக நான் சொல்லிக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, இதே சுச்சுவேஷன் நானும் ஃபேஸ் பண்ண சொல்லியிருந்தீங்க, நானும் ஃபேஸ் பண்ணேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, Jan 2021 எக்ஸாம் நான் வந்து எழுதினேன், ஓகேவா? ஸோ அந்த எக்ஸாம், அந்த Jan 2021 சிஎம்ஏ எக்ஸாம் எழுதினவங்களுக்கு நல்லாவே தெரியும், போஸ்ட்போன்மெண்ட், கேன்சலேஷன், போஸ்ட்போன்மெண்ட் அந்த மாதிரி வந்து இருந்துச்சுங்க எங்களுக்கு. June 20 எக்ஸாம் வைக்க ஏதாவது சொன்னானுங்க, அதுக்கப்புறமா வந்து எக்ஸாம் வந்து போஸ்ட்போன் பண்ணாங்க, அதுக்கப்புறமா செப்டம்பர் மாதம் எக்ஸாம் வைக்கிறேன்னு சொன்னாங்க, அப்புறம் கேன்சல் பண்ணாங்க, அதுக்கப்புறமா எப்போ எக்ஸாம் வைக்க போறாங்கன்னு தெரியவே இல்லை. இப்போ நீங்க எப்படி இருக்கீங்களா, அதே மாதிரி தான். அதுக்கப்புறமா எங்களுக்கு வந்து மெயினாக வந்து ஜான்வரி மாதம் எக்ஸாம் வைக்க தான் வந்து சொல்லிட்டாங்க, ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் எங்களுக்கும் வந்து இருந்துச்சு. பட் நான் என்னுடைய கேஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட்டுங்க, பிகாஸ் நான் வந்து Group 4 அப்படிங்கிற குரூப் வந்து நான் வந்து எழுதினேன் சிஎம்ஏல, லாஸ்ட் குரூப்பு அதான் சிஎம்ஏ ஃபைனலில். ரொம்ப ரொம்ப ஈஸியாக வந்து இருக்கும், Group 1, 2, 3 கம்பேர் பண்ணுறப்போ Group 4 ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ Group 4 வந்து நான் வந்து படிக்கிறதுக்கு 2-3 டெய்லி நான் வந்து எடுத்துக்கிட்டேன். ஆக்சுவலாக என்னால் ஒழுங்காக படிக்க முடியல, அதனால் உங்கள் கான்சன்ட்ரேட்டே பண்ணவே முடியல, ஆனால் நான் அந்த மாதிரி உட்காந்து படிச்சிருந்தேன் நான். ஸோ மினிமம் 2 to 3 hours உட்காந்து படிங்க, அதே மாதிரி படித்தீங்கன்னா தான் உங்களால் வந்து கிளியர் பண்ண முடியும், ஓகேவா? அண்ட் வீடியோட எல்லாம் சின்ன மோட்டிவேஷன் மட்டும் இருக்குது, அது நீங்கள் அப்படியே பார்க்கல, வீடியோ எண்டு வரைக்கும் பார்க்குறவங்களுக்கு அந்த மோட்டிவேஷன் கன்ஃபார்மாக வந்துருக்கு. நெக்ஸ்ட் விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, சப்போஸ் நீங்கள் எல்லாம் படித்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா தயவு செஞ்சு ரிவைஸ் பண்ணுங்கள், ஏன்னா ரிவிஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க. ஏன்னா நீங்கள் ஓவர் பீரியட் ஆஃப் டைம் உங்களுக்கு வந்து எல்லாமே மறந்துடும், ரைட்டா? ஸோ தயவு செஞ்சு வந்து ரிவைஸ் பண்ணுங்கள். நீங்கள் புதுசாக தான் படிக்கிறதா நினச்சா கூட திஸ் இஸ் அ ரைட் டைம், நீங்கள் உட்காந்து புதுசாக உட்காந்து படிக்கலாம் ஆக்சுவலாக. ஸோ ஒரு நாளைக்கு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மினிமம் 2 to 3 hours, ஓகேவா? நீங்கள் மேக்ஸிமம் வேணும் படிச்சுக்கோங்க, ஆனால் மினிமம் 2 to 3 hours உட்காந்து படிக்க ட்ரை பண்ணுங்கள். அது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் ஸ்டார்டிங் ஸ்டேஜில், ஆனால் போக போக அதே வந்து பழகிடும், ஓகேவா? ஸோ அதனால் வந்து ஏதாவது புதுசாக படிக்கணும்னா புதுசாக வந்து படிங்க, படித்து முடிச்சிட்டிங்கன்னா ரிவைஸ் பண்ணுங்கள், ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட் விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் சொன்னால் கொஞ்சம் கடுப்பாக தான் வந்து இருக்கும் ஆக்சுவலாக. ஸோ அதான் வந்து லாஸ்ட் விஷயம், அது ரொம்ப மோட்டிவேஷன் வந்து போயிடலாம் மோட்டிவேஷனுக்கு. இதெல்லாம் சொன்னால் கொஞ்சம் கடுப்பாக தான் வந்து இருக்கும், பட் ஆனால் வேறு வழி இல்லை, பண்ணி தான் ஆகணும், ஓகேவா? இப்போ சிஎம்ஏ டேட் வந்து கொடுக்கல, என்ன பண்ண முடியும் உங்களால், வெயிட் தான் பண்ண முடியும். வெயிட் பண்ண டயத்தில் என்ன பண்ணுவீங்க, உட்காந்து வேலையை பாருங்கள், அவ்வளோதான், சிம்பிள் அஸ் தட். ஆனால் இதில் சின்னதாக இன்னொரு பிரச்சனையும் வந்து இருக்குது, என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து ஓகே ஜூன் மாதம் எக்ஸாம் நடந்து
இருந்துச்சுன்னா இப்போ அவங்க சிஎம்ஏ இன்டர் கிளியர் பண்ணியிருப்பாங்க. சிஎம்ஏ இன்டர் கிளியர் பண்ணாங்கன்னா என்ன இருக்கும், ஆர்டிகல் ஜிப் போயிட்டு சிஎம்ஏ ஃபைனல் சேர்ந்து பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. சிஎம்ஏ ஃபைனல் ஜூன் மாதம் எழுத சப்போஸ் எழுந்திருந்தீங்கன்னா நீங்கள் வந்து சிஎம்ஏ ஃபைனல் முடிச்சு ஜாப் போயிருப்பீங்க இந்த நேரத்துக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் தள்ளி போகிறது அப்படிங்கிற விஷயமும் வந்து இது இதில் வந்து இருக்குது. இதனால் நிறைய பேர் வந்து உங்கள் வீட்லேயும் சரி இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் சரி, அதாவது காமர்ஸ் உங்கள் குரூப்பில் இல்லாத ஃப்ரெண்ட்ஸ், காமர்ஸ் குரூப் இல்லாமல் சயின்ஸ் குரூப் இருக்கவங்களாம் சரி, எல்லாமே என்ன கேட்பாங்க, நீ ஏன் வந்து என்ன வேலைக்கு வந்து போகல, இல்லை நீ ஏன் வந்து இது வந்து 19-20 இயர்ஸ் இருக்கிறவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் க்ரியேட் பண்ணுன்னு தெரியல. பட் ஆனால் அந்த காலேஜ் முடிச்சுட்டு இல்லை காலேஜ் முடிக்கிற ஸ்டேஜில் இருக்கிறவங்க சிஎம்ஏ பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த ப்ராப்ளம் நிச்சயமாக வந்து இருக்குங்க. நீ ஏன் என்ன வந்து வேலைக்கு போகல அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டே இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் எதிலி அது அவங்க சொல்கிறதாமே நம்ம நல்லதாக தான் சொல்கிறாங்க. பட் ஆனால் வந்து அதெல்லாம் நீங்கள் ரொம்ப காதலை வாங்கிக்கிட்டீங்கன்னா உங்களால் படிக்க முடியாது, கான்சன்ட்ரேட் ஒழுங்காக பண்ண முடியாது. ஓகேவா, ஒரு சிஎம்ஏ முடிச்சிங்கன்னா உங்களுக்கு இயர்லி சேலரி 7 லேக்ஸ், 6 லேக்ஸ், 6.5 லேக்ஸ்லாம் கிடைக்கும். இதுவே நீங்கள் சிஎம்ஏ முடிக்காமல் சிஎம்ஏ இன்டர் மட்டுமே முடிச்சுட்டு காலேஜ் டிகிரி முடிச்சுட்டு போனீங்கன்னா மாச சம்பளம் 25,000 ரூபாய். உங்களுக்கு எது பெஸ்ட் வேணும் நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் எப்படியாவது, இதான் அந்த மோட்டிவேஷன் நான் சொல்ல விஷயம், முடிஞ்ச வரைக்கும் எப்படியாவது கஷ்டப்பட்டு, இந்த டைம் கொஞ்சம் கஷ்டமான டைம் தான், பட் இதை எப்படியாவது நீங்கள் படித்து முடிச்சிட்டிங்கன்னா நாளைக்கு உங்கள் ஃபேமிலி மட்டுமே இல்லை, உங்களை யார் யாரெல்லாம் வந்து யாரெல்லாம் ரொம்ப வந்து திமுறாக இருக்கான், எதுக்குமே வரவே மாட்டேங்கிறான், அப்போ தான் படிப்புன்னு சொல்லிட்டு படிச்சுக்கிட்டே வந்திருக்கான் அப்படின்னு சொன்னவங்க எல்லாருமே பரவாயில்லையாப்பா முடிச்சிட்டானேப்பா பெரிய விஷயம்ப்பா அப்படிங்கிற மாதிரி நாளைக்கு உங்களை பார்த்து எல்லாருமே வந்து பெருமைப்படுவாங்க, ப்ரௌடாகவும் ஃபீல் பண்ணுவாங்க, அதே சமயத்தில் உங்களுக்கும் அது வந்து ப்ரௌடான மொமெண்ட்டாக வந்திருக்கும். ஸோ எல்லாருக்குமே வந்து ஒரு ஆல் த பெஸ்ட். அண்ட் அண்ட் வந்து டேட் வந்து வர்றப்போ, எக்ஸாம் டேட் வந்து வர்றப்போ நிச்சயமாக நான் தனியாக வந்து வீடியோ வந்து நான் வந்து மேக் பண்ணுறேன். தாட்ஸ் இட், லேட்டாக தான் மேக் பண்ணுவேன், மற்றவங்களாம் மேக் பண்ணிடுவாங்க, ஹிந்தி யூடியூபர்ஸ்லாம் முதல்ல மேக் பண்ணிடுவாங்க, பட் நான் கொஞ்சம் லேட்டாக தான் வந்து மேக் பண்ணுவேன். ஸோ தாட்ஸ் இட் ஃபார் திஸ் வீடியோ. ஹவ் அ ஃபேண்டாஸ்டிக் டே, லவ் யூ ஆல், தேங்க் யூ, ஜெய் கேர், அண்ட் பீஸ் அவுட்.